தி கோட் படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் ட்ராக் விசில் போடு லிரிக் சாங் 12 ஹார்ஸில் யூடியூப்பில் பண்ணியிருக்க ரெக்கார்ட்ஸை இப்போ நம்ம பார்த்துடலாம். வியூஸில் 2 ஹார்ஸ் 30 மினிட்ஸில் 3 மில்லியன் வியூஸை ரீச் பண்ணியிருக்கு. 4 ஹார் 15 மினிட்ஸில் 5 மில்லியன் வியூஸை ரீச் பண்ணியிருக்கு. 8 ஹார்ஸில் 7.5 மில்லியன் வியூஸை ரீச் பண்ணியிருக்கு. இது எல்லாமே ப்ரொடக்ஷன் கம்பெனியால் அனௌன்ஸ் பண்ணப்பட்ட ரியல் டைம் வியூஸ் தான். 12 ஹார்ஸில் அப்டேட்டட் வியூஸ்னு பார்த்தா 7.1 மில்லியன் ப்ளஸ் வியூஸை ரீச் பண்ணியிருக்கு. லைக்ஸில் பார்த்தோம்னா 100K லைக்ஸை 8 மினிட்ஸில் ரீச் பண்ணியிருக்கு. 200K லைக்ஸை 20 மினிட்ஸில் ரீச் பண்ணியிருக்கு. 300K லைக்ஸை 38 மினிட்ஸில் ரீச் பண்ணியிருக்கு. 400K லைக்ஸை 1 ஹவர் 3 மினிட்ஸில் ரீச் பண்ணியிருக்கு. 500K லைக்ஸை 1 ஹவர் 50 மினிட்ஸில் ரீச் பண்ணியிருக்கு. 600K லைக்ஸை 3 ஹார்ஸ் 31 மினிட்ஸில் ரீச் பண்ணியிருக்கு. 700K லைக்ஸை 6 ஹார்ஸ் 35 மினிட்ஸில் ரீச் பண்ணியிருக்கு. 12 ஹார்ஸில் 748K+ லைக்ஸையும் ரீச் பண்ணியிருக்குங்க. லைக்ஸ்லேயும் சரி வியூஸ்லேயும் சரி எந்த ஒரு ரெக்கார்ட்ஸையுமே விசில் போடு லிரிக் சாங் கிரியேட் பண்ணலை. எக்ஸாம்பிளுக்கு வேகமாக 100K லைக்ஸை தொட்ட டாப் 5 லிரிக் சாங்குமே வித்தின் 6 மினிட்ஸ்லேயே 100K லைக்ஸை தொட்டுருச்சு. பட் விசில் போடு லிரிக் சாங் 8 மினிட்ஸில் தான் 100K லைக்ஸை தொட்டிருக்கு. 200K லைக்ஸை டாப் 5 சாங்ஸ் எல்லாமே 10 மினிட்ஸ்லேயே ரீச் பண்ணிருச்சு. பட் விசில் போடு லிரிக் சாங் 20 மினிட்ஸில் தான் 200K லைக்ஸையே தொட்டிருக்கு. 300K லைக்ஸை டாப் 5 லிரிக் சாங்குமே 17 மினிட்ஸில் தான் 300K லைக்ஸை தொட்டுருச்சு. பட் விசில் போடு லிரிக் சாங் 31 மினிட்ஸில் தான் 300K லைக்ஸையே தொட்டிருக்கு. ஸோ எந்த ஒரு ரெக்கார்டையும் விசில் போடு சாங்கு செட் பண்ணலை. இதற்கு காரணம்னு சொன்னால் எலெக்ஷன் ஹைப் அண்ட் ஐபிஎல் சீசன் இந்த மாதிரியான டைமில் சரியான ப்ரொமோஷன் பண்ணாமல் விட்டது தான் ரீச் கம்மியாகிறதுக்கான காரணம். எக்ஸாம்பிளுக்கு நாரடி ஃபஸ்ட்டு சிங்கிள் அனௌன்ஸ்மெண்ட் வந்த 6 நாட்கள் கழித்து தான் லிரிக் சாங்கையே லான்ச் பண்ணாங்க. இதற்கடையில் ப்ரோமோவுக்கு ப்ரொமோஷன் அடுத்து ப்ரோமோ அப்படின்னு பக்காவாக தாங்க நாரடி லிரிக் சாங்கு ரிலீஸ் ஆகுச்சு. ஆனால் விசில் போடு சாங் 1.5 நாட்களுக்குள்ளேயே அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துருச்சு, ப்ரோமோவையும் விட்டுட்டாங்க, ஃபுல் லிரிக் சாங்குமே விட்டுட்டாங்க. சாதாரண டேஸ்லேயே டைம் எடுத்து ப்ரொமோஷன் பண்ணி சில நாள் கேப் விட்டு தான் லிரிக் சாங்கையே லான்ச் பண்ணாங்க. பட் இப்போது எலெக்ஷன் ஹைப் இருக்குது, ஐபிஎல் சீசன் வேறு போய்கிட்டுருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ப்ரொமோஷன் கொஞ்சம் அதிகமாகவே பண்ணி சில நாட்கள் கேப் விட்டு லிரிக்ஸ் அங்கே லான்ச் பண்ணியிருந்தால் ரீச் இன்னும் பெட்டராக கூட இருந்திருக்கும். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.